The Chennaisels, Varangum, Amman, Special Partner Britannia Good Day, தொடர்கிறது. அக்கா, நாம இன்னும் அரை மணி நேரத்துக்கு இங்க தானே இருக்க போறோம். அது வரைக்கும் நம்ம பட்டை விடுவோமா? எனக்கும் பட்டை விடணும்னு ரொம்ப நாள் ஆசைதான். வாங்க விடுவோம். ஏய், அக்கா கிட்ட பட்டத்தை கொடு. என்ன அக்கா? வாங்க அக்கா, போய் பட்டை விடலாம். என்னைய அசிங்கப்படுத்திட்டல, இப்ப நீ அசிங்கப்பட போற. என் மேல திருநீரை கொட்டி நான் எப்படி அவமானத்தோட தெருவுல நடந்து வந்தேனோ அதே மாதிரி இப்ப உன் மேல தண்ணி கொட்டி ஈரத்தோட நீ தெருவுல நடந்து போவப்பாரு. உன்னை கடவுளா பாக்குற எல்லா ஜனங்களும் கை கொட்டி சிரிக்கணும். அரை மணி நேரம் சொல்லியிருக்கேன், இன்னும் 25 நிமிஷத்தில் டேங்க் நிறைஞ்சு ஓவர் ஃப்ளோ ஆகிடும். மீதி இருக்கிற 5 நிமிஷம் உன்னை தண்ணியிலேயே குளிப்பாட்டுறேன். தம்பி, நூல் சிறுசா இருக்குடா. டேய், நூல் எடுத்து கட்டுறா. தம்பி, இந்த நூலுக்கு பேர் என்ன சொன்னீங்க? மாஞ்சா நூலுக்கா? இது உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. இந்த நூலுக்கு பேரு மாஞ்சா நூல். எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். மாஞ்சா நூலுங்கிற பேர் கூட உனக்கு தெரியல. உன்ன இந்த ஜனங்க கடவுளா கும்பிட்டு இருக்காங்க. இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊரே உன்னை பார்த்து சிரிக்க போறாங்க. அக்கா, இந்தாங்கக்கா பட்டம். சீக்கிரமா பட்டம் விடுங்கக்கா. அக்கா வாங்கக்கா, அந்த பக்கம் போய் பட்டை விடலாம். இப்ப உங்க அக்கா தண்டனை கைதி, அங்கேதான் நிக்கணும். தெரியும்ல? சரி, அப்ப இங்க இருந்தே பட்டத்தை விடுவோம். சரிங்கக்கா, நல்லா பறக்க விடுங்கக்கா. சரி போதும் தம்பி, இந்த திரும்ப போலாமா? ஹலோ, எங்க கிளம்பிட்டீங்க? நீங்க கொடுத்த அரை மணி நேரம் முடிஞ்சு போச்சு. உங்ககிட்ட தான் வாட்சே இல்லையே, அப்புறம் டைம் ஆச்சுன்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரியும். சந்தேகம் இருந்தா உங்க கையில இருக்கிற கடிகாரத்தை பாருங்க. இன்னுமா ஃபுல் ஆகல? அடைச்சிருச்சா? ஏய்
என்ன சக்தி சொல்ற? அந்த டாக்டர் உனக்கு தண்டனை கொடுத்தானா? அவன் தெரிஞ்சிருப்பான்ல நினைச்சேன். இன்னும் அப்படியே தான் இருக்கானா? நீ என்ன கூப்பிட்டிருக்கலாம்ல, நான் வந்து அவனை நாலு கிழி கிழிச்சிருப்பேன்ல. சரி, அவன் அப்படி சொன்னானா நீ அவ்வளவு நேரம் அங்கே நின்னுட்டு இருப்பியா? போடான்னு சொல்லிட்டு வந்திருக்க வேண்டியதானே. அப்படி வந்திருந்தா பசங்களோட சேர்ந்து பட்ட விட்ட சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்காது பாக்கியம்மா. டாக்டர் எனக்கு தண்டனை கொடுக்கறேன்னு எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்காரு. அதுக்காக டாக்டர் கிட்ட நான் நன்றிதான் சொல்லணும். உங்களுக்கு இப்படி விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்குமாக்கா? ரொம்ப பிடிக்கும்டா. அதுவும் உங்களோட சேர்ந்து விளையாடுறதுனா சொல்லவே தேவையில்லை. அப்ப நாங்க எப்ப கூப்பிட்டாலும் விளையாட வருவீங்களா? மறுப்பே சொல்லாம வருவேன். சரி, நீங்க எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போங்க. சரி வாங்க பாக்கியமா, போலாம். சரி. சங்கரா, வண்டியில பட்டு ஏப்பாடு எடுத்து சொல்லுங்க. சாரதா, நான் போய் பார்க்கட்டுமா? சங்கரா, சாரதா வண்டி முனிய வீட்டு முன்னாடி நிற்கிது. என்ன விஷயம் தெரியல, வா பா. சரிப்பா. முனியா, முனியா, யாருங்க? கொஞ்சம் சீக்கிரமா. ஐயா, ஐயா வணக்கம். ஐயா, அம்மா வந்திருக்காங்க. அப்படிங்களா ஐயா? அம்மா வணக்கம்மா, வாங்கம்மா, உள்ள வாங்கம்மா. பரவாயில்ல. வணக்கம்மா. அம்மா, நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்மா? எல்லாம் நல்ல விஷயம்தான் முனியா. ஆமா, உன் பொண்ணுக்கு மாப்பிள்ள பாத்துருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமாம்மா, ஒரு நல்ல இடம் அமைஞ்சிருக்கு. என்ன, மாப்பிள்ள ரொம்ப வசதியானவங்களா இருக்காங்க. அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி எப்படி என் பொண்ணுக்கு சீர் பண்ணி அனுப்ப போறேன்னு தான் தெரியலம்மா. நானும் வெளியே பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குதுமா. கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு நெய்க்கு எதுக்கு வெளியில அழிஞ்சிட்டு இருக்க முனியா? என் நிலத்தை ஒட்டினாப்புல உன்னோட 5 ஏக்கர் நிலம் இருக்குல்ல, அதை என்கிட்ட கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்க வேண்டிதானே? உனக்கு இப்படி ஒரு தேவை இருக்கோன்னு நானே உன்னை தேடி வர வேண்டியதா போச்சு. சரி, பரவாயில்ல, இருக்கட்டும். இப்போ நீ என்ன சொல்ற, அந்த நிலத்தை எனக்கு கொடுத்துறியா? அதானே பார்த்தேன். என்ன முனியா யோசிக்கிற? அம்மா, இப்ப இருக்கிற பண தேவைக்கு நிலத்தை உங்ககிட்ட கொடுக்கறது தான் சரின்னு தோணுதுமா. ஆனா அதை வச்சுதான் நாங்க எல்லாருமே கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருக்கோம். அத நினைக்கிறப்போ நிலத்தை கொடுக்கறதா வேணாமான்னு ரெண்டு யோசனையா இருக்குமா. நீ இப்படி ரெண்டு மனசா இருந்தா உன் பொண்ணுக்கு கிடைக்கிற நல்ல வாழ்க்கை போயிடுமே முனியா, பரவாயில்லையா? என்ன முடிவெடுத்திருக்க முனியா? அம்மா, எங்க நிலத்தை உங்களுக்கே கொடுத்துருமா. ரொம்ப நல்லது முனியா. அப்ப நாளைக்கே ரெஜிஸ்டரை கூட்டிட்டு வந்துடுறேன், பத்திரத்தை முடிச்சிடலாம். நான் கிளம்புறேன். அம்மா. என்ன முனியா? பத்திரம் முடிக்கிறது பெரிய விஷயம் இல்லம்மா. நிலத்துக்கு எவ்வளவு பணம் தருவீங்கன்னு அதை பத்தி எதுவும் பேசவே இல்லையம்மா. பேசலாம் முனியா. 5 ஏக்கர் நிலத்துக்கு 7 லட்சம் ரூபாய் தர. உன் பொண்ணு கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்து. அம்மா, என்னம்மா 7 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்றீங்களம்மா? இப்போ 1 ஏக்கரு 3 லட்சம் ரூபாய் போகுதுமா. அப்படி பார்த்தாலும் 15 லட்சம் ரூபாய்க்கு போகுதுமா. வேணும்னா உங்களுக்காக 1 லட்சம் ரூபாய் குறைச்சிக்கிறம்மா. ஒரு 14 லட்சம் ரூபாய் போட்டு கொடுக்கம்மா. நீ ரொம்ப பேராசைப்படுற முனியா. அந்த நிலத்துக்கு அவ்வளவு பெரிய மதிப்பெல்லாம் கிடையாது. நான் சொன்ன விலைதான். 7 லட்சத்தோட நாளைக்கு வரேன், தயாராயிரு.
கார் எடுங்க. சரி. சங்கரா, சொல்லுங்கப்பா. அந்த சாரதாவை தோக்கடிக்கிறதுக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. சக்தி, சக்தி, என்னம்மா இது ஆச்சரியமா இருக்கு? இது வரைக்கும் நீ ஆசைப்பட்டு செய்ய முடியாம போன விஷயத்தை எல்லாம் நிராசைன்னு சொல்லி ஏக்கத்தோட கருப்பு நிறத்துல பொட்டு வச்சிட்டு இருந்த. ஆனா இன்னைக்கு இதுக்கு இடையில ஒரே ஒரு பச்சை நிற பொட்டு வச்சிருக்க. இதுக்கு என்னம்மா அர்த்தம்? என்னோட நிராசைகள்ல ஒரு ஆசை நிறைவேறிடுச்சுன்னு அர்த்தம். என்ன சொல்ற சக்தி? இன்னைக்கு சின்ன பசங்களோட சேர்ந்து பட்டு விட்டனே, ஞாபகம் இருக்கா? எப்படியோ நீ சந்தோஷப்பட்ட மாதிரி இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அதுவே எனக்கு போதும். இத்தனை வருஷமா நான் ஆசைப்பட்ட எத்தனையோ விஷயங்கள்ல ஒன்னாவது நடந்திருந்து ஒரே ஒரு பச்சை கலர் பொட்டை இந்த கருப்பு கலர் பொட்டுக்கு பதிலா ஒட்டிட மாட்டோமான்னு எவ்வளவு இயக்கத்துல இருந்திருக்கேன் தெரியுமா? முதல் முறையா கடுமையான தாகத்துல இருக்கிறப்போ ஒரு சொட்டு தண்ணி கடிச்ச மாதிரி என்னோட சின்ன வயசு ஆசையில ஒண்ணு நிறைவேறி இருக்கு. இந்த பச்சை கலர் பொட்டை பார்க்க பார்க்க சின்ன வயசு சக்தி என் மனசுக்குள்ள துள்ளி குதிச்சு விளையாடுற மாதிரியே எனக்கு தோணுது தெரியுமா? அவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாக்கியம்மா. சக்தி, சந்தோஷத்துல வடிகிற கண்ணீர் கடவுளுக்கு சொந்தம்னு சொல்லுவாங்க. இப்போ உன்னோட கண்ணீரை காணிக்கையா கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் பாரு, உன்னோட ஆசையெல்லாம் அந்த அம்மன் கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பா. இன்னைக்கு நீ பட்டம் விட்ட நாள பால் பாயசம் வச்சு கொண்டாடுவோம். கொஞ்சம் இரு, நான் போய் செஞ்சு எடுத்துட்டு வரேன். சரியா? அம்மா, கும்பிடுறம்மா. பூசாரி ஐயா நீங்க வருவீங்கன்னு சொன்னாருமா, உங்களுக்கு அதாம காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? அம்மா, நான் ஒண்ணு நினைக்கிறேன், ஆனா வேற ஒண்ணு நடக்குமோன்னு பயமா இருக்குமா. நீங்க ஆசீர்வாதம் பண்ணி விபூதி எடுத்து கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் நல்லபடியா நடந்துருமா? பிரச்சனைன்னு அம்மனை தேடி வந்துட்டீங்கல்ல, அது அவ என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுப்பா. நான் அம்மனை வேண்டிக்கிட்டு விபூதி தரேன், வாங்க போலாம். சரிங்கம்மா. சரி, வரட்டும். உங்க அக்கா இங்க வர வேண்டிய அவசியமே இருக்காதுமா?
ஐயோ என்னமா அது? அடேங்க அப்பா, என்ன லோகா அப்படி பாக்குற? முனிய நிலத்தை நான் தான் வாங்க போறேன். உங்களுக்கு எல்லாம் அவன் நிலத்தை கொடுக்க மாட்டான். வீணா நேரத்தை போட்டு வீணாக்காம கிளம்புங்க அம்மா. உங்க அக்கா வேற அங்க கோயில காத்து கிடக்குறா, அவளையும் கூட்டிட்டு கிளம்பு. என்ன முனியா, நிலத்தை எங்களுக்கு தரதா தானே பேச்சு? இந்த ஆள் என்னத்தையும் உளறிட்டு இருக்காரு. என்ன முனியா பேச மாட்டேங்கிற? இத நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது? புத்தி இருக்கிறவங்க அவன் நிலத்தை எனக்கு தான் கொடுக்க ஆசைப்படுறான்னு புரிஞ்சுப்பாங்க. ரொம்ப சரியா சொன்னீங்கப்பா. அந்த மாதிரி விஷயம் தான் அவங்ககிட்ட இல்லையே. என்ன அப்பனு மகன நக்கல் பேச்சு பேசிட்டு இருக்கீங்களா? மீறி பேசுனீங்க, நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவோம் பாத்துக்க. அப்புறம் நான் யாருன்னு தெரியும் உனக்கு? சுப்பிரமணி, நீ கொஞ்சம் அமைதியாரு. நமக்கு இவங்க கிட்ட பேச்சு கிடையாது. முனியா, உன் நிலத்தை எங்களுக்கு கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்திருந்த. நாங்களும் உனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கறோம்னு சொல்லியிருந்தோமோ அந்த 7 லட்சம் ரூபாய் பணத்தையும் நாங்க கொண்டு வந்திருக்கோம் பாரு. டேய் முனியா, உன் நிலத்துக்கு 14 லட்சம் ரூபாய் விலை சொன்னேன். மொத்த பணத்தையும் கொண்டு வந்திருக்க, சந்தேகம் இருந்தா பாத்துக்க. சங்கரா காட்டா. இத பார் முனியா, சம்பளத்துல எடுக்கிற எந்த முடிவும் தப்பாதான் முடியும். நிலத்தை எங்களுக்கே கொடுத்துரு, அதான் உனக்கு நல்லது. அம்மா, நான் கேக்குற 14 லட்சம் ரூபாய் கூட நீங்க தர வேணாமா? ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுங்கம்மா போதும். நிலத்தை நான் உங்ககிட்டே கொடுத்துருமா? அக்கா விலை சொன்னா சொன்னதுதான், அதுக்கு மறுப்பேச்ச கிடையாது. அம்மா, அப்படின்னா என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன பார்வை, கிளம்புமா? ஏன் வெட்டியா நின்னு இருக்க? அதான் தெரிஞ்சு போச்சு நிலம் எனக்கு தான். நீங்க இருங்க, நீங்க எங்க போறீங்க? உங்களுக்கு உண்டான பணத்தை நான் கொடுத்துறேன். என்ன இப்ப புதுசா என் பேர்ல பத்திரம் எழுதணும்னு சிரமமா இருக்கா? அந்த சிரமமே உங்களுக்கு வேணாங்க. டே சங்கரா, அந்த பத்திரத்தை கொடு. கையோட வர்றப்பவே அடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இந்தாங்க படிச்சு பார்த்துட்டு அவரை கையெழுத்து போட சொல்லுங்க. கொடுங்க.